எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டுங்க, மொத்தம் 4 ஃப்ளாட் இருக்குதுங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு பெங்களூர் ரோட்டில் இருக்குதுங்க. அதாவது கிரிவல பாதையிலேருந்து ஒரு 500 மீட்டர் பெங்களூர் டுவர்ட்ஸ் பெங்களூர் ரோட்டில் போகணும். மறுபடியும் அதுலேருந்து உள்ள டுவர்ட்ஸ் ஒரு 400 மீட்டர் டு 500 மீட்டர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் வந்துடுங்க. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அஷ்ரேயா ஹோட்டலுங்க. பாருங்க தெரியுதுங்களா, போர்டு தெரியுதுங்களா மேலே, இதுதாங்க அஷ்ரேயா ஹோட்டல். ஓகேங்களா, இதெல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஏரியாங்க, டெவலப்பிங் ஏரியா தாங்க. நம்ம வந்து ஃபுல்லாகவே டெவலப் பார்க்கலாம், ஆனால் எல்லாமே வந்து விஐபிஸ் ஏரியா தான், மேக்ஸிமம் விஐபிஸ் தான் இங்கே இருக்காங்க. அங்கே பாருங்கள், இதுக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு ஒரு மண் ரோடாக தாங்க இருக்குது, ஃபியூச்சரில் தாரோட மாற்றுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடுங்க எல்லாமே சொன்னேன் இல்லையா, விஐபி ஸ்ட்ரீட்டுன்னு பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய வீடாக இருக்கும், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. மொத்தம் 4 ஃப்ளாட் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃப்ளாட் வந்து நார்த் ஃபேஸிங், மொத்தம் 3 ஃப்ளாட் வந்து சவுத் ஃபேஸிங். இதுதாங்க அந்த ஃப்ளாட்டு. இப்போ இந்த கல் இருக்குங்களா, இதுலேருந்து அந்த வீடு வரைக்குங்க, அந்த கல் அந்த வீடு காரணம் வரைக்கும் வரும் உங்களுக்கு 45 x 60. இது வந்து இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டுங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 45, லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 60, மொத்தம் 2700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதே போல் இதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த 3 ஃப்ளாட் இருக்குதுங்க, அதாவது 30 x 60. அந்த 3 ஃப்ளாட்டுமே சைஸ் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு 30 x 60. அங்கே 3 ஃப்ளாட்ஸ் இருக்குது, 3 ஃப்ளாட் இருக்குதுங்க. அது அந்த 3 ஃப்ளாட்டும் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். காட்டுறவாங்க ஃப்ரண்ட்டில் ரோட்லேருந்து காட்டுறேன். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்கிறோம், ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க. இப்போ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸ் விழுந்துருக்குது, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகலை, ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகுங்க. அங்கே பாருங்கள் வீடுங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அந்த காம்பவுண்ட்லேருந்துங்க, அந்த காம்பவுண்ட்லேருந்து அப்படியே இந்த கல்லுங்க இருக்குங்களா, இது வரைக்கும் இந்த வேப்பம் சின்னதாக ஒரு வேப்பம் தருதுங்களா, அதோ அது வரைக்குங்க. மொத்தம் இதில் 30 x 60 30 x 60 சொல்லிட்டு 3 ஃப்ளாட் இருக்குது. இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க இது. இதுக்கு உண்டான ரோடு பாருங்கள், இப்போ அந்த ஹைட்டாக கல் இருக்குங்களா, அதிலிருந்து இங்கே சின்னதாக ஒரு கல் தெரிஞ்சு பாருங்கள், இது வரைக்கும் ரோடு தாங்க. எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் ஒரு 20 ft ரோடுங்க, இது 20 ft ரோடு தான் பாருங்கள். எல்லாமே டெவலப்பிங் ஏரியா, எல்லாமே பில்டிங் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு விஐபி ஏரியா மாதிரி தாங்க இது உங்களுக்கு, இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். எனக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷனும் ஏர் பொல்யூஷனும் இருக்கக்கூடாதுங்க. அதேமாதிரி லொக்கேஷனில் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், ஒரு ஃப்ளாட் வேணும், நான் அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன் சொன்னீங்கன்னா அது இது அதுக்கு இது சூட்டபுளான ஏரியாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இந்த பக்கம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ஏன்னா இங்கே நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா, அதுமாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவலும் மேலே இருக்குங்க, தண்ணி வாட்டர் பிரச்சனை இங்கே கிடையாது, போர் போட்டிங்கன்னா மேலேயே கிடச்சிடும் உங்களுக்கு தண்ணி கிடச்சிடும். இந்த மண்ணோட சிறப்பு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக விசிட் ஆகிறதுனால, இப்போ கோவிட்ன்றதுனால இந்த பக்கம் ஃபாரினர்ஸ் அதிகமாக நடமாட்டேன் இல்லை, நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா கோவிட் இல்லாமல் நார்மல் டேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க, எல்லாமே ரெண்ட்டுக்கு தாங்க விடுவாங்க. இங்கே நிறைய நீங்கள் ஒரே வீடு எடுத்து இந்த ஃப்ளாட்ஸ் உங்களை வாங்கிட்டு இதில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடுங்க மாதிரி போடலாங்க, போட்டிங்கன்னா ஃபாரினர்ஸுக்கு ஒரு ஆப்டான ஏரியாவாக இருக்கும் அது. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, நாங்கள் நார்மலாக நீங்கள் நம்ம பீப்புள்ஸ் விட்டிங்கன்னா ஒரு 2 BHK வந்து மேக்ஸிமம் வந்து 6000 to 8000 தான் விடலாம் நீங்கள். அதே நீங்கள் ஃபாரினர்ஸ் விடும்போது அரௌண்டு 15 to 20 வரைக்கும் நீங்கள் விடலாம் அந்த சைடில், இந்த ஏரியாவில் அந்த பர்டிகுலராக இந்த ஏரியாவில் அந்த ரெண்ட்டுக்கு ஃபாரினர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு நீங்கள் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மாதிரி கூட ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் விடலாம், அதுக்கும் இது ஆப்டான இடம் தான். ஸோ மூணு மனை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு,
ஒரு மனை பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங், நார்த் ஃபேசிங் மனை பார்த்தீங்கன்னா 45x60, அதாவது 2700 ஸ்கொயர் ஃபீட்டு. சவுத் ஃபேசிங் பார்த்தீங்கன்னா 30x60, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. தெற்கு பக்கம் இருக்கிறது. ஸோ ரெண்டு பக்கமும் ரோடு பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க. இப்போதைக்கு இப்போ இதுக்கு போயிட்டு அந்த ஊருங்க மறந்துடுங்க, லெஃப்ட் சைடில் அந்த வீடு முடிஞ்சாலும் லெஃப்ட் சைடில் மறந்துடுங்களா, அந்த லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா மெயின் ரோடு போகலாம். மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 400 to 500 meters தான் இருக்கும். அந்த ரோடு இங்கே காட்டுற பாருங்க. ஸ்ட்ரைட்டாகவும் போனால் அந்த சைடு ஒரு ரோடு வருங்க, அங்கேயும் ரீச் ஆகும். அதில் போய்ட்டு ரைட்டில் திரும்பினா அந்த அகரம் ரோடு கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க தெரியுதுங்களா, இதுங்க அந்த ரோடு. மற்ற ரோடாக தான் இருக்குது எல்லாமே. ஃபியூச்சரில் ரோடு ஃபெசிலிட்டிஸ்லாம் டெவலப் ஆகலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமாக இருக்குங்க ஏரியாவில், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். எந்த நாய்ஸுமே இருக்காது பாருங்கள். இப்போ நடந்து போகிற சவுண்டு கூட உங்களுக்கு கேட்குமே, இல்லை ஏதாவது குருவிங்க கத்துற சவுண்டு கேட்கும். ஸோ அந்தளவுக்கு இங்கே சைலண்ட்டாகவே இருக்குங்க, நாய்ஸ் பொல்யூஷனும் ஏர் பொல்யூஷனும் கிடையாது. எனக்கு ஃப்யூச்சரில் நல்லா க்ரோத் இருக்கணும், ஒரு ரெண்டலுக்கு நான் விடுற மாதிரி இருக்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒரு ரெண்டல் விடுற மாதிரி இருக்கணும், ஒரு இன்கம் இருக்கணும் எனக்கு அது மூலிமானா அதுக்கு இது அப்படியே நடந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட ஒன்று தெரியல, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.